பகன்றவர்கள் என்பது சரியா, பகர்ந்தவர்கள் என்பது சரியா, புகன்றவர்கள் என்பது சரியா, புகர்ந்தல் பகர்ந்தான் என்பனவே தக்க சொல் வடிவங்களாதலின் அவற்றிலிருந்து பிறக்கும் சொல் பகர்ந்தவன், பகர்ந்தவள், பகர்ந்தவர்கள் என்றே இருக்க முடியும். எனவே பகன்றவர்கள் என்பதே சரியான சொல்லாட்சியாகும் என்கிறார் புலவர்மா நன்னனவர்கள். புகழுதல் என்பதே அடிப்படை சொல். புகழ் என்பது அதன் அடிச்சொல். புகழ் என்பது புகன்ற என்றுதான் வர முடியுமாதலின் புகன்றவர்கள் என்பதே சரியானது என்கிறார் புலவர்மா நன்னனவர்கள். பகுதியும் உறுப்பும் பற்றி என்ன கூறுகிறார்? பகுதியெனில் அது ஒரு முழு பொருளின் ஒரு கூறு, அதற்கு தனித்தன்மை, செயல் போன்ற சிறப்பு எதுவும் இராது. உறுப்பு என்பது அத்தகையதன்று, அதற்கென்று தனி பணியும் தேவையும் செயலும் இருக்கும். கண், காது போன்றவை உறுப்புகள். பாதத்தின் மேற்பகுதி, கீழ்ப்பகுதி, முன்பின் பகுதிகள் போன்றவை பகுதிகளாகும் என்று விளக்குகிறார்கள் புலவர்மா நன்னனவர்கள். பகுதியும் தொகுதியும் பற்றி கூறும்போது ஒரு முழு பொருளிலிருந்து பகுக்கப்படுவது பகுதி எனப்படும். பல முழு பொருள்களை ஒன்றாக சேர்ப்பது அல்லது தொகுப்பதே தொகுதி எனப்பட்டது. பகுத்தலும் வகுத்தலும் பற்றி புலவர்மா நன்னனவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். பகுத்தல் வகுத்தல் என்ற இவ்விரு சொற்களும் ஒரே பொருளுடையன போல் தோன்றுகின்றன. ஆனால் பகுத்தலுக்கு உள்ளதை விட வகுத்தல் அல்லது வகைப்படுத்தல் என்ற சொல்லுக்கு உரிய காரணம் தெளிவாகவும் வலுவாகவும் இருப்பது போல் தோன்றுகிறதே என்று புலவர்மா நன்னனவர்கள் கூறி வகுத்தல் என்பதே சரியானதாக இருக்கும் என்று விளக்குகிறார்கள். இவ்வாறு பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் இத்தகைய பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் விளக்கங்கள் தருகிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோமா? நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து புலவர் மா நன்னனவர்கள் விரும்பிய வண்ணம் தமிழை தமிழாக்குவோம். தமிழை தமிழாகவே வளர்ப்போம். தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள். இப்பதிவுகளை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.